हेलो माय डियर फ्रेंड्स, वेलकम टू वडक्कपुरम यूट्यूब चैनल। इन्नैक्कु वरुत्तु अरच्च चिकन कुळम्बु एप्पडि वैक्कलाम पाक्कलाम। वांग वीडियो कुल्ला पोगलाम। स्टव ऑन पण्णि ओरु कडाय एडुत्तु वच्चिक्कलाम। अंद कडाय हीट आनदुम रेंडु टेबिस्पून अळवुक्कु कोकोनट आयिल எடுத்துக்கிறேன். எனக்கு கோகனட் ஆயில் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 4 கிராம்பு, ஒரு 15 குருமிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், பாதி பிரிஞ்சி இலை, கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது எல்லாமே கரம் மசாலா அப்படிங்கிற ஒரு சின்ன கவர்ல இருக்கும் இல்லையா பேக்கெட், அதுல இருந்த அந்த பேக்கெட்ல இருந்த எல்லா சாதனங்களும் கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் வாங்கின அந்த கவர்ல அந்த ஸ்டார் மாதிரி ஒன்னு இருக்கும் இல்லையா, அது மட்டும் எனக்கு கிடைக்கல, மீடியலா இருந்துச்சு. எல்லாத்துலயும் கொஞ்சமா போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த பெருஞ்சீரகம் எல்லாம் முறிஞ்சதும் நான் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த தேங்காயை இந்த எண்ணெய் கூட போட்டு வறுத்து எடுக்கும்போது டக்குன்னு அது வரப்படாது. இது கொஞ்சம் கூட டேஸ்டா வரணும்னா, கொஞ்சம் கூட ஸ்பீடா செய்யணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த கரம் மசாலாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தனியாக வறுத்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு எண்ணெய் எதுவும் விடாமல் இந்த தேங்காயை வறுத்து எடுத்தோன்னா அது டக்குன்னு வறுபட்டுரும். நான் என்னென்னா சும்மா ரெண்டு பாத்திரம் வேஸ்ட் ஆக்கணும், இன்னொரு பாத்திரத்தில் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனத்தானில் நான் வந்து ரெண்டையும் சேர்த்து போட்டே வறுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து என்ன டேஸ்ட்டாக வேணும்னா அதை வந்து பிரித்து வறுத்து எடுத்துக்கோங்க. இனி என்ன பண்ணணும்னா, நான் ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், வெள்ளைப்பூண்டு. அதையும் இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா, இந்த கரம் மசாலாஸ் எல்லாம் உங்களுக்கு பவுடராகவே இருந்துன்னா நீங்கள் இந்த மாதிரி வறுக்க வேண்டாம். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த தேங்காயை வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கரம் மசாலா பவுடர் போட்டு அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வறுத்தெடுத்தால் போதும். அது கூடவே இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் அதுக்கப்புறம் பண்ணுற எல்லா ஸ்டெப்பும் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு வந்து உங்ககிட்ட விழுதாக இருந்துச்சுன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வறுத்தெடுத்துட்டால் போதும். இந்த இஞ்சி பூண்டு இந்த ஸ்டேஜில் தான் போடணும்னு கிடையாது, விழுதாக இருந்துச்சுன்னா நீ அடுத்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது, நான் அது வரும்போது சொல்கிறேன், அந்த டைமில் போட்டால் போதும். இப்போது நம்மளோட தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் நான் மிளகாய் பொடி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இனி நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட போகிறேன். உங்ககிட்ட மல்லிப்பொடி இல்லைனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே மல்லியை, முழு மல்லியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த டைமில் திரும்பவும் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மல்லியோட பச்சை மணம் போடுற வரைக்கும் திரும்பவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இனி என்ன போட போகிறோன்னா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதையும் போட்டு அதோட பச்சை மணம் போடுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இதோட சூடு ஆறுறது வரைக்கும் இதை வந்து நல்லா காய வச்சுக்கலாம். காய மீன்ஸ் அதை வந்து அதோட சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டு அரைக்கணும். இப்போது நம்மளோட பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு கடாய் எடுத்து வச்சு அந்த கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் கோகனட் ஆயில் எடுத்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் 1-2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2 கீரி எடுத்து போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கேன், காரத்துக்காக போடலை.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிளகாய் பொடி போடும்போது கொஞ்சம் கம்மியாக மிளகாய் பொடி போட்டுட்டு பச்சை மிளகாய் ரெண்டெண்ணம் போட்டுக்கோங்க. அப்போ நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பச்சை மிளகாய் போடுறது விருப்பம் கிடையாதவங்க, விருப்பம் இல்லாதவங்க பச்சை மிளகாய் போட வேண்டாம். இந்த எண்ணெயில் இந்த பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஸ்பீடாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு கொடுத்துருக்குறேன். இந்த டிப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இதை சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, இஞ்சி பூண்டு விழுந்திருந்தால் அதை இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. தேங்காய் வறுக்கும்போது இஞ்சி பூண்டு போட வேண்டாம், இஞ்சி பூண்டு விழுந்திருந்தால் இந்த டைமில் ஆட் பண்ணணும், ஓகேவா? இனி ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு தக்காளி போடுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு தக்காளி போடுறது பிடிக்காது, அப்படிப்பட்டவங்க தக்காளி போட்டுக்க வேண்டாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு முக்கால் வாசி வதங்கினதும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இந்த சிக்கன் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை இதில் எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் மொத்தமாக இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போதே பாருங்கள், அந்த சிக்கனில் வந்து தண்ணி விட்டுருக்கு. இப்போது நாம் வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோன்னா இதில் தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, சிக்கன் குழம்பு காலமே எங்களுக்கு இன்றைக்கி தோசை, அந்த தோசைக்கு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இதை சிக்கன் குழம்பாக பண்ண போகிறதுனால நாம் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து இதில் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் குழம்பாக வேண்டாம், கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அப்படி ஆட் பண்ணாலும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும், சிக்கன்லேயே ரொம்ப தண்ணி விடும். இனி இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இனி ஒரு மூடி போட்டு சிக்கனை வேக விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போது நம்மளோட சிக்கன் குழம்பு நல்லா வெந்துடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்கள் கையில் கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா அது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். எனக்கு இங்கே எங்கேயுமே கொத்தமல்லி இலை கிடைக்கல, இது லாக்டவுன் டைம் ஆனனால நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா இந்த டைமில் போட்டு தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணுன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதோட மணம் அப்போ தான் நல்லா இறங்கி இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தேன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறக்கவே செய்யாதுங்க. வடக்குப்புறம் யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 ஆப்ஷன் வரும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் வந்து காலமே சிக்கன் குழம்பு வைக்கிறேன்னா அந்த குழம்பு மட்டும் எடுத்து தனியாக மாற்றி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் மத்தியானம் அந்த சிக்கனை கிரேவியாக சோறு கூட யூஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் பாட்டி இதே மாதிரி தான் கறி வைப்பாங்க. கறி குழம்பு வைக்கணுன்னாலே இப்படி வறுத்தரைச்சி தான் வைப்பாங்க. பாட்டி காலத்து கறி குழம்புன்னு கூட சொல்லலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா,
இது சிக்கன் மசாலா எதுவும் போட மாட்டாங்க. அந்த காலத்தில் சிக்கன் மசாலா எதுவும் கிடையாது இல்லையா. ஸோ அந்த கரம் மசாலாவுக்கு அரைக்கிறோம் இல்லையா, அந்த பொருட்கள் மட்டும்தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதை மட்டும் வச்சு தான் எங்கள் பாட்டி இந்த சிக்கன் கறி பண்ணுவாங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.